Welcome to Uma Vijay's recipe. Today recipe ah innikku enna paaka porromna non veg pudikadhavangalukku mutton kolambu taste la kari palakkai kolambu da seiya porom. Vaanga adu eppadi seiyradun paathiralam. Ipo oru mixy jar la ara mudi thenga, moonu chinna vengayam, oru thundu inji, anju pal poondu seithu nalla arach eduthittu vandralam. Ipo arach eduthaachu, adutha da palakkaiya cut pannirlam. Ipo oru palakkai eduthirken. Ipo indha palakkaiya naala cut pannittu இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துறணும் அதுக்கு முன்னாடி கையில தேங்காய் எண்ணெய் போட்டுக்கங்க அப்புறம் நடுவுல உள்ள தண்டை எடுத்துட்டு துண்டு துண்டா கட் பண்ணி தண்ணியில போட்டுறணும் இல்லனா காயோட கலர் மாறிடும் அடுத்ததா ஒரு கடாய் வச்சு மூணு குளிக்கரண்டி oil சேர்த்தறலாம் oil சூடானதும் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கல்பாசி சின்னதா ஒரு இல உள்ள போட்டுறலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1/2 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி உள்ள சேர்த்தறலாம் கூடவே ரெண்டு கொத்து கறுவேப்பிலை உள்ள சேர்த்தறலாம் கறுவேப்பிலை உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு நான் ஏற்கனவே ரெண்டு தக்காளிய கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அந்த தக்காளிய உள்ள சேர்த்தறேன் இப்போ தக்காளிய உள்ள சேர்த்தாச்சு தக்காளி உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொளையற அளவுக்கு நல்லா வதக்கிரலாம் இப்போ ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இனி காய் சேர்த்தறலாம் இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கிற பலாக்காய் உள்ள சேர்த்தறேன் இப்போ பலாக்காய் எல்லாம் உள்ள சேர்த்தாச்சு பலாக்காய் உள்ள சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் இப்போ 2 நிமிஷம் போல ஆயிருச்சு இனி கொஞ்சமா மஞ்சள்தூள் உள்ள சேர்த்தறலாம் மஞ்சள்தூள் உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்தறலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா பொருள் எல்லாம் சேர்த்தறலாம் இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்தறலாம் இந்த மட்டன் மசாலா வந்து வீட்லயே அரைச்சதுதான் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிரலாம் இந்த மாதிரி மட்டன் மசாலா சேர்த்து செய்யும்போது நான்வெஜ் பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க மட்டன் மசாலா எப்படி வீட்லயே ரெடி பண்றதுன்னு நான் இன்னொரு வீடியோல போடுறேன் இப்போ இது 2 நிமிஷம் போல ஆயிருச்சு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் உள்ள சேர்த்தறலாம் இப்போ தேங்காய் பேஸ்டையும் உள்ள சேர்த்தாச்சு இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஜார கழுவி அதுலயே உள்ள ஊத்திடலாம் இப்போ அதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம் இப்ப எல்லாம் கலந்தாச்சு இப்போ தண்ணி பத்தல மறுபடியும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம் இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு செக் பண்ணிருங்க உப்பு பத்தலன்னா மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல மூடி வச்சிடலாம் இது ஒரு நல்ல கொதி வரட்டும் இப்போ இது நல்லா கொதி வந்துட்டு இருக்கு இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு 10-12 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம் இப்போ இது நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டுறலாம் இப்போ மூடி போட்டாச்சு ஒரு 10-12 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ காய் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிருச்சு இனி கொஞ்சமா பச்சை கறிவேப்பிலை மேலே போட்டுடலாம் இப்போ கறிவேப்பிலை கொஞ்சமா போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்துக்கு இப்போ மாத்திரலாம் இப்போ அருமையான கறி பலாக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உமா விஜய்ஸ் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ